அண்டவராக இயேசு நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களெல்லாம் பார்த்தா இப்பயே திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்னுடைய திருமண வாழ்த்துக்கள் நம்ம இப்போது முக்கியமான ஒரு டாக்கை குறித்து பார்க்க போகிறோம் அதுதான் உங்கள் மனைவியினுடைய எதிர்பார்ப்பு என்னக்கா இன்னும் கல்யாணத்துக்கே நாங்கள் ஆயத்தமாகலை மனைவியின் எதிர்பார்ப்பா அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேல் அதிகாரியினுடைய எதிர்பார்ப்பு என்ன ஒரு வேலை அவர் ரொம்ப பங்சுவலான ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா சரியான நேரத்துக்கு போய் என்ன செய்வீங்க அவரை எப்படியாச்சும் நம்ம பிராக்கெட்ல போட்டுக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல அதே மாதிரி தான் உங்க மனைவினுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமா அவங்கள திருப்திப்படுத்த முடியும் அதே மா இப்போ அதை குறித்ததான ஒரு பத்து குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம் முதலாவது குறிப்பு உங்கள் இருதியத்துக்கு அருமையானவள் அவளே அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம் நீங்கள் திருமணத்துக்கு அலையன்ஸ் பார்க்க போகும்போது பொண்ணு வீட்டில் என்ன கேட்பாங்க பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதுங்களா அப்படின் தான் கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம் அதுதான் க திருமண வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ தான் எனக்கு ரொம்ப அருமையானவள் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு உங்கள் மனைவி எதிர்பார்க்குறா அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெற்றோரை காட்டிலும் உங்கள் கூட பிறந்தவங்களை காட்டிலும் மற்ற அநேக நண்பர்களை காட்டிலும் அவ தான் உங்கள் இருதயத்துக்கு அருமையானவள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறா நிறைய நேரங்களில் கல்யாணம் ஆன புதுசில் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நாலு ஆக ஆக என்ன செஞ்சிடுறாங்க அதை விட்டுடுறாங்க ஆனால் மனைவி எதிர்பார்க்குது என்ன தெரியுமா அடிக்கடி கணவர் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க சில நேரங்களில் மனக்கசுப்புகள் வருகிறது சகஜம்தான் பாருங்களேன் சண்டை வரதான் செய்யும்ல மேரேஜ் லைஃப்பில் சண்டை வர செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் என்ன செய்யலாம் ஐயோ அங்கே போய் அலைன்ஸ் பார்த்தேன்ப்பா அந்த பொண்ணையாக நான் கட்டியிருக்கலாம் இங்கே போய் அலைன்ஸ் பார்த்தேன் அவங்க கட்டிக்கவங்க கட்டிக்கவங்க நாங்கள் உன்னை போய் கட்டிக்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ வெக்ஸ் ஆகிடுவாங்க தெரியுமா அதனால் ஒரு நாள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க எப்பயுமே உனக்கு உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவி தன் கணவர் பாராட்டணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இப்போது ஒரு ரோல் ப்ளே வரும் அதை கூட நீங்கள் பாருங்கள்

ஆமா நம்ம நம்ம ஷாலு நினைது ரிலீஸ் பண்ணுங்கல்ல அந்த मैगசினை பத்தி சொல்லுங்க நம்ம நல்லருக்கு அப்படியே என்ன அஞ்சு வீடியோ விஜேஸ் மாதிரி ஏர வரப்பறங்கள இல்லையே ரொம்ப க்ளீன் பண்ணி நல்லா இருக்கு அதான் ஓ அது அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி மாப் ஓ இந்த மாதிரி அடிக்கடி இருக்கும் சரி சரி எப்படி பாராட்டுறது முதல்ல பாராட்டுறதே எங்களுக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறீங்க முதல்ல நீங்க மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்க ஃபியூச்சர்ல உங்க மனைவினுடைய நல்ல நல்ல காரியங்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்க ஒரு வேளை ரொம்ப அழகா சமைச்சு கொண்டு வராங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் சொன்னால் உடனே பாராட்டிடணும் பா இவ்வளோ நல்லா சமைச்சிருக்கியே நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா சூப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாக்க ரொம்ப நல்லா இருக்கே நீ மட்டும்தான் இவ்வளோ அழகா செலக்ட் பண்ற அக்கா ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான் சொல்றேன் ஆனா நீங்க ஒரு ஒரு நாளும் அவங்களிடத்துல இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சி வாழ்த்தலாம் ஒருவேளை ந உங்க மனசுல ஒன்னே தோணும் நிறைய குறைகள் இருக்குமே நாங்கெல்லாம் கேள்விப்படுறோமேன்னு சொல்லிட்டு ஆனால் குறைகளை பார்க்கவே பார்க்காதீங்க அந்த குறைகள் மத்தியில் நிறைவான காரியம் இருக்கும் பார்த்திங்களா அதை தெரிந்தெடுத்து அவங்கள என்ன செய்யணும் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல காரியங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்க முன்னால் உங்கள் பெற்றோராக இருக்கலாம் அல்லது அவங்க பெற்றோராக இருக்கலாம் அவங்க முன்னால் என்ன செய்யணும் பாராட்டணும் சில பேருக்கு அது ஒரு கெட்ட சுபாவம் பாருங்களேன் மற்றவங்கள பார்த்துட்டா என்ன செஞ்சுருவாங்க இவள் அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு குறைய தான் சொல்லுவாங்க ஆனால் உங்கள் மனைவி என்ன செய்யலாம் மற்றவன் முன்னாலேயும் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தன் உணர்வுகளை புரிந்து கொள்ள விரும்புகிறாள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுமே வித்தியாசமானவங்க இல்லை உங்கள் அக்கா மாதிரி உங்கள் அம்மா இருக்காங்களா கேரக்டர்ஸில் ஃபீலிங்ஸ்லாம் இல்லை இல்லை உங்கள் அம்மா ஒரு வேலை ரொம்ப சீக்கிரம் அழுகிறவங்களா இருப்பாங்க உங்கள் அக்கா எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ பெண்கள் ஒவ்வொருத்துமே பார்த்தீங்கன்னா சுபாவத்தில் வித்தியாசமானவங்க தான் அதே மாதிரி தான் உங்கள் மனைவியும் எப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறாங்களா தெரியாது அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் என்ன செய்யணும் முதலாவது கண்டுபிடித்து கொள்ளணும் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபியை ஆண்டவங்களுக்கு கொடுப்பார் இருப்பாருங்களேன் கட்டாயம் அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதன்படி அவங்கள என்ன செய்யலாம் திருப்திப்படுத்தலாம் ஒரு சில நேரங்களில் உங்கள் அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க காலையில் உங்கள் மனைவியை ஏதாவது திட்டிட்டு போயிருப்பாங்க சாயங்காலம் வந்தோடனே உங்கள் மனைவி என்ன செய்வாங்க எப்படி பேசிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே பொதுவாக ஆண்கள் சொல்கிற வார்த்தை என்னது பரவாயில்ல பரவாயில்ல தானே சொன்னாங்க இதுக்கு போய் கோச்சிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லும் போது இவரும் நம்மளை புரிஞ்சிக்கலையோ அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடும் ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியா யார் பேசுனது நான் அவனுக்கு சப்போர்ட் இருக்கேம்மா அவங்கள நான் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன் அவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் அப்பா என்ன புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கணவர் எனக்கு இருக்காரு அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால அவருடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்கள என்ன செய்யுங்க புரிந்து கொள்ளுங்கள் அவங்க ஒருவேளை ரொம்ப சிக்காயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல மா நீ காஃபி போட்டு குடும்பம் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க நீ வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு குடும்பங்களை நடக்குற காரியம்தான் அவங்களுடைய அந்த சுட்சிவேஷனில் அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க எப்படி முடியாமல் இருக்காங்கன்னு எதையுமே புரிந்து கொள்ளாமல் என்ன செஞ்சுருவாங்க பேசிடுவாங்க அந்த நேரத்தில் அவங்க யோசிப்பாங்க என்ன இது என்னுடைய சிக்னஸை கூட இவர் புரிந்து கொள்ள மாட்டாரான்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் என்ன சொல்லலாம் வேண்டாமா நான் ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி உனக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் நீ நல்லா ரெஸ்டடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள் அவங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ ஒரு ரோல் ப்ளே நம்ம பார்க்கலாமா

நல்லா நியூஸ் பேப்பரையும் கையில் வச்சுக்கிட்டாரு ரிமோட்டையும் கையில் வச்சாச்சு ஒரு பக்கம் டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த சைடு கம்ப்யூட்டர்லேயும் வேலை பார்த்துக்கிறாரு ஆனால் அந்த மனைவினுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் தெரியுமா நல்லா பேசணும் பொதுவாகவே பெண்கள் கொஞ்சம் அதிகமாக பேசுறவங்க தான் உடனே எல்லாருக்கும் ஐயோ என்னக்கா நாங்கள் தான் நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கோமே ரொம்ப கஷ்டமான விஷயங்கா கேட்குறது தான் நீங்கள் ஏன்னா ரொம்ப பேச மாட்டீங்க உங்களை பற்றி தெரியும் எங்களுக்கு ரொம்ப பேச மாட்டீங்க ஆனால் பெண்களுடைய எதிர்பார்ப்பு அதுங்க நீங்கள் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் கேட்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்களுடைய உணர்வுகளில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் மற்றவங்க இடத்துல போய் சொல்ல முடியாதுல்ல உங்கள்கிட்ட தான் வந்து சொல்ல முடியும் கணவன்ற ஸ்தானத்தில் இருக்கிற உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் அதனால தான் உங்கள்கிட்ட நீங்கள் நிறையா பேசணும்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒய்ஃப் என்ன சமைச்சான்றதை கூட அடுத்த விஷயந்தான் டெண்டுல்கர் எத்தனை ரன் அடித்தான் அந்த பாரத ரத்ன அவார்டே உங்களுக்கு கொடுத்த மாதிரி நினச்சிப்பீங்க கிடையவே கிடையாதுங்க கட்டாயமாக மனைவி பேசுறத கேட்கணும் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அழிந்து போகிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறதே கிடையாது என்னவோ அவள் ஒரு ரோபோ மாதிரி சமைச்சு கொண்டு வந்து வைக்கணும் பிள்ளைங்க ஆளு தான் ஓடி போய் தூக்கணும் இவர் ஐயா அப்படியே கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டே இருப்பார் ஏன் அதை பார்க்க மாட்றீங்க ஏன் அதை செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ரோபோ மாதிரி நடத்துவாங்க அதை மனைவி மாதிரி விரும்புகிறதே கிடையாது பாருங்கண்ணா அது மட்டும் இல்லாமல் எப்படி உட்கார்ந்து பேசலான்னா ஒரு நேரம் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கம்ப்யூட்டரில் நிறைய வேலை நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணி மனைவியோடு கூட உட்கார்ந்து பேச பிளான் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பிக்னிக் போகலாமே ஒரு சாட்டர்டே சண்டே ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருக்கிறத விட்டுட்டு பிக்னிக் போகலாம்ல ரொம்ப ஒய்ஃபுங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா ஷாப்பிங் போகிறது தான் அது ரொம்ப ஜென்ஸ்க்கு கஷ்டம் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஷாப்பிங் போகிறது கூட போயிடுங்க தூரமாக வேணால் நின்றுக்கோங்கம்மா நல்லா எல்லாத்தையும் வாங்கிட்டு வா நான் நிற்கிறேன்னு சொல்லுங்களேன் அதில் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அந்த டைமில் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன என் ஒய்ஃப் இஷ்டப்படுறா அப்படிலாம் தெரிந்து கொள்வதுக்கு ஒரு வாய்ப்பும் கூடல அதனால் கட்டாயமாக வீட்டில் ஒரு பிளான் பண்ணி அவங்களோட உட்காந்து பேசி அவங்களோட வெளியில் போகிறத ப்ளான் வைத்துக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சிறது அவங்களோடு கூட பழகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் கூட வீட்டில் செய்யலாம்ல இன்னும் அடுத்த கு சில குறிப்புகள்லாம் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது அவங்க ரொம்ப விரும்புகிற காரியங்கள் தன்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாள் நான் ஒரு சில இடத்துங்களை பார்த்துருக்கேன் பாருங்களேன் அந்த கணவர்மார் சொல்கிற விஷயம் என்னென்னா எங்கள் அம்மாலாம் ரொம்ப அமைதிங்க அது மாதிரிலாம் பொண்ணுங்க கிடைக்கவே மாட்டாங்கங்க அப்படின்னு ஒரே பாயிண்டாக போட்டுருவாங்க ஆனால் உங்கள் மனைவி ஒரு ரொம்ப அமைதியான சுபாவோன்றது வேற சோம்பலான ஆளா கூட இருக்கலாம்ல உங்கள் அம்மா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வாங்க ஆனால் அவங்க ஒய்ஃப் எப்படி தான் இருப்பாங்க சோம்பலான ஆளாக கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க சில பேர் ரொம்ப வேகமாக செய்வாங்க இதை எப்படி வைக்கிறீங்களே அதை எப்படி வைக்கிறீங்களேன்னு சொல்லி வீட்டை உடனே வேக வேகமாக நேர்த்தியாக வைக்கிற ஆளாக கூட இருக்கலாம் சில பேர் ரொம்ப கோவப்படுறவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க கூட இருப்பாங்க அவங்க வளர்ந்த வளர்ப்ப பொறுத்து தான் நிறைய நேரம் என்ன யோசிக்கிறோன்னா இல்லை இல்லை இவ்வளவு உடனே மாற்றிடணும்ப்பா என்ன இப்படி ஒரேடியா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள இதை செய்யாத அதை செய்யாத இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்லி அவங்களுடைய சுபாவத்தை நீங்க என்ன செய்யலாம் மாற்றலாம்னு நினைக்கிறீங்க அது ரொம்ப கடினம் மாற்ற முடியாது சின்ன வயசுல இருந்து இருபது வயசோ இருபத்தஞ்சு வயசோ வரைக்கும் வளர்த்துட்ட பிறகு அந்த சுபாவத்தை நீங்க மாத்திக்க முடியுமா முடியாதுல்ல அதே மாதிரி தான் ஒரு பெண் அவங்கள மாத்திக்க முடியுமா முடியாது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வந்த அடுத்த நாளே சொல்லுவாங்க இதுதான் எங்க வீட்டினுடைய கலாச்சாரம் இப்படி தான் நீ நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப மனக்கசப்பை உருவாக்கும் அதெல்லாம் நீங்க அப்படி செய்யாதீங்க நீ இப்படி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்மா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வீட்டில் இப்படிலாம் இருப்பாங்க உன்னால் முடிஞ்சால் என்ன செய் அந்த மாதிரி பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனைவியை அவங்களுடைய சுபாவத்தோடையே ஏற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு மாதிரிமா அதனால் நான் இதை உன்ட்ட எதிர்பார்க்குறேன்னு சொல்லி உங்கள் இடத்துல நீங்கள் சொல்லலாம் அடுத்ததாக தன் கனவை தன் அன்பை செய்கையில் காட்ட அதிகம் எதிர்பார்க்கிறாள் இந்த இடத்துல கூட இன்னொரு ரோல் பிளே நம்ம பாக்கலாம் நீ எல்லாம் காய வச்சிருந்த ஈரமா இருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை கிச்சன்ல இருக்கு

அநேக கணவன்மார்கள் தன் அன்பை என்ன செய்கிறாங்க இருதயத்தில் வச்சுருக்காங்க அதில் செய்கையில் காமிங்கன்னு சொன்னோன்னே சொல்லுவாங்க அது எப்படிக்கா செய்கையில் காமிக்கிறது நாங்கள் தான் மனசார எங்கள் ஒய்ஃபை நேசிக்கிறோம் அவங்க தான் என்ன செய்கிறது இல்லை புரிஞ்சிக்கிறதே இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க இந்த விஷயத்த கூட ஆனால் பார்த்தீங்கன்னா செய்கையில் எப்படிலாம் காமிக்கலாம் பாருங்களேன் ஒருவேளை அவங்க மனைவி வந்து சிக்காக இருக்காங்க போயிட்டு மாத்திரை போடு தண்ணி குடிச்சியா அங்கே தான் அடுப்பில் இருக்குல்ல சுட வச்சுக்கோ பிள்ளைங்களுக்கு வேணா கஞ்சி போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் மாதிரி என்ன செய்யலாம் ம் சொல்லுங்கள் எந்திரிச்சு போய் செஞ்சு கொடுக்கலாம்ல கொஞ்சம் கஞ்சி வச்சுமா நீ படுத்துக்கோமா நான் வேணா மாத்திரை தரட்டானே மாத்திரையை பிரித்து கையில் கொடுக்கலாம் என்னக்கா சோம்பேறி அக்கா பார்க்குறீங்களா அப்படின்னு தெரியுது தெரியுது அப்படி கிடையாது நான் இன்னொரு ஆண் இடத்துல கேட்டேன் இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே சொன்னாங்க அயோயோ இப்படிலாம் செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜா இவர் இப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு நினச்சிப்பாங்க நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம்ப்பா அது இன்னும் என்னென்னா அவங்க பெற்றோர் யாராவது வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உறவினர் வந்திருக்கிற நேரத்தில் அப்படியே அவங்க என்ன செய்வாங்க ரூல் தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா என்னடா பொண்டாட்டி பின்னாலேயே போயிட்டியா அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு ஒரு பயத்தில் என்ன செய்யறதில்ல தங்களுடைய அன்பை செய்கையில் இல்லை தம்பிமார்களா கட்டாயமாக அப்படி செய்யவே கூடாது அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையோ இல்லை சந்தோஷமான சூழ்நிலையோ நீங்கள் கூட சேர்ந்து என்ன செய்யலாம் எல்லா காரியத்தையும் பகிர்ந்து செய்யலாம் உங்கள் கடமைகளை நீங்கள் தான் என்ன செய்யணும் செய்யணும்ல வேறு யாராச்சும் வந்தால் அவங்க ஒய்ஃப்க்கு காஃபி போட்டு கொடுப்ப முடியும் நீங்கள் தான் செய்யணும் அதில் ஒரு தவறும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேவைக்கேற்றார் போல உதவி செய்யணும் இன்றைக்கி ஸ்கூலில் போய் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடுங்க ஃப்யூச்சரில் நடக்க போகிறத சொல்கிறேன் என்னக்கா அது வரைக்கும் போயிட்டீங்களான்னா இன்றைக்கி கற்றுக்கொள்கிற விஷயந்தான் வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு உடனே அந்த காரியத்தை செய்யுங்க ஒருவேளை அவங்களுடைய பெற்றோருக்கு பண உதவியாக இருக்கலாம் இல்லை அவங்க சிக்காக இருக்கலாம் ஆமாம் உங்கள் அம்மாவுக்குனா நீ செய்வே உங்கள் வீட்டுக்குன்னா கிளம்பிடுவேன் அப்படி சொல்லாதீங்க வாமா நம்ம போகலாம் அப்போ நினைப்பாங்க அப்பா என் மேலே மட்டும் என் கணவருக்கு பாசம்னு இல்லை எங்கள் குடும்பத்து மேலே கூட பாசம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் நினைக்கிறதுக்கு அதாவது உங்களுடைய எல்லா தேவைங்களும் அவங்க பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இல்லாட்டினா சில பேருக்கு ஒரு குணாதிசயம் பாருங்களேன் நானும் எதுவும் செய்ய முடியாது நீ எல்லா வேலையும் பார்த்துக்கோ நான் காசு கொடுத்துட்றேன் பேங்க்கில் போட்டுக்கோ உங்கள் அப்பா சும்மா தானே இருக்கார் கூட கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் அப்படி இருக்கவே கூடாது உங்கள் மனைவினுடைய எதிர்பார்ப்பு என்ன என் கணவர் ஏன் கூட என்னுடைய வேலைகளில் அவங்க ஒரு வேலை ஒரு நல்லா படிக்கிறவங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதாவது ஒன்று ஆயத்தம் ஆகி கொண்டிருந்தாங்கன்னா அதுக்கு உதவி செய்கிற போது என்னுடைய முன்னேற்றத்தில் என் கணவருக்கு என் மேலே ரொம்ப விருப்பம்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அன்பை என்ன செய்வாங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க அதன் மூலமாக தான் உங்கள் அன்பை என்ன செய்ய முடியும் உங்கள் செய்கையின் மூலமாக தான் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் அடுத்தவதாக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் பாலுறவு அவளுக்கு மிக முக்கியமானது அல்ல அதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த பாலுறவுன்றது இல்லவே இல்லை செக்ஸ் விஷயத்தில் அவங்க ரொம்ப வீக் அப்படி நான் சொல்ல வரல அவங்களுக்கு மிக முக்கியம் கிடையாது ஒருவேளை ஒரு ஆளுக்கு வந்து டெய்லி காஃபி சாப்பிட்றது டிஃபன் சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றது எல்லாம் ரொட்டீன் லைஃப்பில் மாதிரி இந்த செக்ஸுன்றதையும் அவங்க தின வாழ்க்கையில் நடத்துக்கிற விஷயமா இருந்தாலும் மனைவி எப்படி பட்டவள் தெரியுமா உங்கள் அன்பை தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அன்புடன் கூடிய பாலுறவு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பாருங்களேன் காலையிலேருந்து கோவப்பட்டு இதையான் நீ இப்படி செஞ்ச அதையும் இப்படி பண்ண இதை செஞ்சாமக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு மாலையில் அவங்களோட போகணும்னு சொல்லும்போது அவங்க ஒரு நாள் அதை ஒத்துக்கொள்வதே இல்லை அந்த ஒரு நிமிஷம் போயிட்டு பூ வாங்கி கொடுத்து வெளியில் சினிமாலாம் அப்படி தான் காமிக்கிறாங்கல்ல பூ வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் நிஜ லைஃப்க்கு ஒத்து வராது எப்போவுமே உங்களுக்கு அன்புடன் கூடிய உறவு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இன்னும் சில பேர் இன்னைக்கு தவறான ஒரு காரியம் என்ன செய்கிறாங்கன்னா ஆபாசமான சிடி நெட்டில் வர காட்சிகளை பார்த்துட்டு அவங்கள அதிகமாக அவங்களுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய தூண்டுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சினிமாவில் பாக்குறதெல்லாம் நிஜ லைஃப்பில் நடக்குதா நீங்கள் போய் சண்டை போட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா முடியாதுல்ல அதே மாதிரி தான் ஒரு சீடியில் பார்க்குற காட்சிகளோ நெட்டில் பார்க்குற காட்சிகளோ ஒரு நாளும் குடும்ப வாழ்க்கையில் நம்ம செய்யவே முடியாது அவங்க ஏதோ ட்ரெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு செய்கிறாங்க அது நெஜ வாழ்க்கையில் முடியவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் சிதைவுக்கு காரணம் இதுவாக இருக்குதுனால இன்னொரு ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் பன்னெண்டு மணி நேரம் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு சாஃப்ட்வேரில் வேலை பார்த்துட்டு ரொம்ப சோர்வாக தான் வந்து இன்றைக்கு ஆண்கள் காணப்படுறாங்க அதனால் நிறைய மனைவிகள் சொல்கிற காரியம் என் கணவர் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்றதில்லை என்னை திருப்திப்படுத்துறதில்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களா நல்லா யோசிச்சுக்கோங்க கட்டாயமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு உணர்வுகள் உண்டு அதை திருப்திப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம திருப்தி படுத்துற காரியத்துல அவங்களுக்குன்னு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அறிந்து நம்ம செயல்படணும் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்கள் தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது இந்த காரியம்லாம் நீங்கள் செய்துங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ அப்போ தாண்டா ஹேண்ட்ஸமாக தெரியு அதுவும் சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா அப்போ தாண்டா உன் மனைவி நீ திருப்திப்படுத்த முடியும் நல்லா இருக்குமா அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு தவறான கருத்துக்கள் காணப்படுது அப்படி கிடையவே கிடையாது உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப நல்லா வச்சுக்கணும் இப்போயே எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க உணவு பழக்க வழக்கங்களில் சரியாக இருந்துக்கோங்க அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிக துணை புரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் வளர்ச்சிக்கு அவளுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும் அவளை டோர் மேட்டாக யூஸ் பண்ணக்கூடாது டோர் மேட்னா என்ன தம்பி வாசலில் கிடக்கிற மேட்டில் அதை என்ன பண்ணுவோம் நம்ம உள்ளே வரும்போது காலை தூசியெல்லாம் தட்டிட்டு வந்துடுவோம் அப்புறம் அதை பற்றி எதா கவலைப்படுவோமா ஐயையோ நம்ம மண்ணை தட்டிட்டு வந்தோமே திரும்ப போய் சுத்தம் பண்ணுன்னு யோசிப்போமா இல்லை அதே மாதிரி தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா என் ட்ரெஸ் எங்கே வச்ச அயன் பண்ணியா எடுத்து வச்சியா ஏங்க கிடக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ளே வரும்போதே என்ன செய்வாங்க ரூல் போட்டுட்டே வருவாங்க அவங்க ஐயோ இன்னைக்கு மனைவி தனியாக இருந்தாலே இல்லைன்னா அவளும் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கான் இன்றைக்கி நிறையா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட உட்காந்து ஆலோசனை பண்ணி காரியங்களை செய்கிறதே கிடையாது நான் சொல்கிறேன் இப்படி தான் இந்த வீட்டில் நடக்கணும் நான் ஆண் நான் கரெக்டாக தான் சிந்திப்பேன் இன்னொரு பழமொழிலாம் சொல்லிடுறாங்களே பெண் புத்தி பின் புத்தின்னு அதை வேறு பிடிச்சிக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க அதுக்கு வேறு மீனிங்லாம் இருக்குது சரிங்களா பின்னான காரியத்தை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அறிவாளின்னு தான் அர்த்தம் நிறைய பேர் சிரிக்கிறீங்க தெரியுது ஆனால் அதான் உண்மை அதனால் பெண்களாக அந்த வார்த்தை சொல்கிறாங்க நிறைய நேரங்களில் அவங்க கூட உட்காந்து ஆலோசனை பண்ணாமல் எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லிட்டாங்கப்பா அதை தான் நம்ம செய்யணும் இல்லைனா அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க அப்படி நம்ம ஒரு நாளும் செய்யவே கூடாது அவங்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும் ஃப்யூச்சரில் என்ன வரும் சில நேரம் பார்த்திங்கன்னா பெண்கள் ஒரு கேர்ள் பேபி பிறந்த உடனே சொல்லுவாங்க ஐயோ இந்த பிள்ளைக்காக நம்ம எதாவது சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு இது ஆண்களுக்கு எப்படி இருக்கலாம் கிண்டலாக கூட இருக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா அவங்க பின்னான காரியத்தை யோசிக்கிறதுனால தான் இவ்வளோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் உங்கள் மனைவினுடைய கருத்துக்களுக்கு இல்லைங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம் உட்காந்து பேசி அவங்க கருத்துக்கு என்ன செய்யலாம் மதிப்பு கொடுக்கலாம் ரெண்டு பேரும் யோசித்து உட்காந்து கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை என்ன செய்யலாம் அம்மா அப்பாடை சொல்லி முடிவை எடுக்கலாம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது தன்னை தன்னிடத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எதையும் மறைத்தோ மறந்தோ செய்து விடக்கூடாது என அன்போடு எதிர்பார்க்கிறாள் நிறைய ஆண்கள் இடத்துல காணப்படுகிற காரியம் குறை அல்ல நீங்கள் ப்ளஸ்ஸாக தான் நான் செய்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை யாராச்சும் உதவின்னு கேட்டால் என்ன செஞ்சுருவீங்க உடனே செஞ்சிருவிங்க ஏன்னா நீங்கள்லாம் யார் ரொம்ப இலகின மனசு இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு எதாவது ஒன்றா ஓடி போய் ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தது கூட என்ன செய்யறதில்ல சொல்ல மாட்டாங்க வீட்டில் வந்தோடனே மனைவியின் இடத்துல சொல்ல மாட்டாங்க என்னென்னா அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே கரெக்டாக செய்வாங்க அதனால் ஆனால் இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம என்னிக்கா யோசிச்சுருக்கோமா ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு அவங்க நண்பருக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்ட பிறகு வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃப் கேட்குறேன் என்ன இன்றைக்கி பேங்க்லேருந்து ஏதோ காசு போயிருக்குங்க என்னங்க என்கிட்ட ஒன்றுமே தெரில எதுவும் அக்கௌண்ட்டில் எதுவும் ப்ராப்ளமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இவர் ரொம்ப கேஷுவலாக எடுத்தேன் ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல நான் இது ஒரு ஒய்ஃபு இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க காணும்னு சொன்னோடனே என்னாச்சு பணம் என்ன ஆயிருக்கும் இவருக்கு எதோ ஆபத்தா யாராச்சும் அடிச்சு போட்டு காடை எடுத்துட்டாங்களா இப்படிலாம் யோசிச்சுருப்பாங்கல்ல சில ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சொத்துலாம் வாங்கி வச்சுருந்தார் பேங்க்கில் நிறைய கோல்டெல்லாம் கூட சேர்த்து வச்சுருந்துருக்காரு எதையுமே மனைவியின் இடத்துல சொல்லவே இல்லை திடீர்னு அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் அந்த நிமிஷத்தில் அவங்க அந்த பணத்துக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க யார்கிட்ட போய் கேட்போம் உதவி ஒன்றுமே புரியல அவங்களுக்கு இன்றைக்கும் என்கிட்ட சொல்லி வருத்தப்படுவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்ருக்காங்க அந்த சூழ்நிலையில் ஆனால் அவங்க கணவர் என்ன செஞ்சுருக்கலாம் சொல்லியிருந்துருக்கலாம் இந்த அக்கௌண்ட் இருக்குமா இவ்வளோ பணம் இருக்குது எல்லாத்தையும் சொல்லியிருந்தால் அந்த நேரத்தில் அந்த மனைவிக்கு அந்த வேதனை தேவை கிடையாது ஸோ எந்த காரியத்தையும் மறைத்தோ மறந்தோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது செஞ்சிடக்கூடாது செஞ்சிட்டிங்க ஒரு காரியத்தை அப்படின்னா கட்டாயம் உங்கள் மனைவியிடத்துல வந்து சொல்லிடணும் சரிங்களா லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பத்தாவது பாயிண்ட் மற்ற எந்த பெண்ணுடனும் நெருங்கி பழகிறத விரும்பவே மாட்டாங்க அப்பா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் இப்போ நாங்கள்லாம் ஒன்றாவே படித்தோங்க்கா ஸ்கூலில் இப்போல்லாம் கோயட் வேற இல்லை நாங்கள் ஒன்றா வளர்ந்துருக்கோம் ஃப்ரெண்டு தான் நாங்கள்லாம் இப்போ வந்து பாரபட்சமே இல்லாமல் பழகுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் அப்படி தானே யோசிப்பீங்க நீங்கள் க தப்பாக சொல்கிறீங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் ரிலேஷன் தான் அவங்க அதனால் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க ஆனால் உங்கள் மனைவி கட் டை அதை விரும்பவே மாட்டாங்க மற்றொரு பெண்ணை உங்கள் வண்டியில் கூட்டிகிட்டு போனால் அவங்களால அவங்க மனசில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சில நேரத்தில் மனைவி அதை உடனே காமிக்க மாட்டாங்க ஏன் அங்கே போய் பேசுனீங்க ஏன் அந்த பொண்ணிட்ட பேசுனீங்கன்ட்டு அப்படியே கேட்டால் கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்கள் மனைவி எப்படிப்பட்ட மனைவின்னு சொல்லிடுவீங்க ரொம்ப சந்தேகப்படுறாங்க அவங்களுக்கு இதே வேலை பொண்ணுனாலே சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிடுவீங்க அப்படி கிடையாது இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பிரச்சனையை பார்க்குறது எதில் தான் இந்த மாதிரி அடுத்த பெண்ணோட பழகுறது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோடைய ஹஸ்பண்ட் இங்கே இல்லையா ஃபாரின் இருக்காரா இல்லைன்னா கணவர் இறந்து போயிட்டாரா நான் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அடிச்சு பிடிச்சி எங்கள் ஒய்ஃப்க்கு எதுவும் செய்கிறாங்களோ கிடையாது நேராக போய் நான் அதை பார்த்துக்கிறேன் கரண்ட் பில் கட்டுறேன் உங்களுக்கு என்ன நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்லிட்டு வாலண்டராக போவாங்க கடைசியில் தவறான உறவு எங்கே ஆரம்பிக்குது அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது பெண்கள் இடத்துல ஆஃபீஸில் பேசுங்க நான் வேணான்னு சொல்ல நிறைய பேர் ஒன்னே அக்கா என்னக்கா நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல அப்போ பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் பேசக்கூடாதான்னு யோசிப்பீங்க ஆஃபீஸில் பேச வேண்டிய உங்கள் ஆஃபீஸ் விஷயத்தை மட்டும் பேசுங்க உங்கள் மனைவியை குறித்து ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது நிறைய பேருக்கு வேலையே அதுதான் அங்கே போன உடனே நீங்கள் என்ன அழகாக சமைக்கிறீங்க எங்கள் ஒய்ஃபு ஒன்றுமே சரியாக பண்ணுறதில்லைங்க அப்படி சொன்னோன்னே அவங்க அப்படிங்களா சார் நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டா சார் அப்படின்னு நாளைக்கு ஒரு டேஸ்ட்டாக ஒன்று கொண்டு வருவாங்க உடனே ஒய்ஃபை வந்து என்ன சொல்ல வேண்டியது அப்படிலாம் எல்லோரும் எவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க தெரியுமா நீ சரியாகவே செய்கிறதில்ல அப்படின்னு சொன்னோடனே குடும்பத்தில் பிரச்சனை நாளடைவில் அவங்க எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக செய்கிறதா தெரியும் உங்கள் மனைவியை விருப்பமே எல்லாம் போயிடும் தவறான உறவுகளும் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது அவங்க கணவரை குறித்து உங்ககிட்ட ஏதாவது தப்பாக பேசுகிறாங்களா கேட்கவே கேட்காதிங்க அந்த இடத்த விட்டு எழுந்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறது இன்றைக்கி ஒரு ஃபேஷன்ல அது என்ன செய்கிறது ஆஃபீஸ்லேருந்து அவங்க தனியாக போவாங்க பஸ்ஸில் போனால் ரொம்ப கஷ்டம் வேறு ஒரு ஆணை கூட்டிகிட்டு போங்க நாங்கள் ஏன் வேணான்னு சொல்லவே மாட்டோம் பெண்ணை கூட்டிகிட்டு போகக்கூடாது காரில் போகும்போது ஃப்ரெண்ட் சீட்டில் உங்கள் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் இடம் எந்த பெண்ணுக்கும் இடமே கிடையாது இப்படி எல்லா காரியங்களையும் யோசித்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வருங்காலத்தில் இந்தியாவில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் சந்தோஷமாக தான் எங்களுடைய நோக்கம் இன்றைக்கு நீங்கள் இந்த பத்து காரியங்களை உங்கள் இருதயத்தில் வச்சு இன்னையிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்